ஒரு 5 to 7 lakhs-ல டீ ஷாப் ஆரம்பிக்கலாமா, காஃபி ஷாப் ஆரம்பிக்கலாமா, ஜூஸ் ஷாப் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடக்கூடியவங்களா நீங்கள்? மஸ்கிட்டோ இண்டஸ்ட்ரின்றது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்றது உங்களுக்கு தெரியுமா? ஐ எம் ஜாஃபர், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ராயல் ஃபேப்ரிக்ஸ். நாங்கள் லாஸ்ட் 10 வருஷமாக அந்த மஸ்கிட்டோ நெட் இண்டஸ்ட்ரியில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். மஸ்கிட்டோ நெட்டுடைய மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்திய லெவலில் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் அது ஆர்கனைஸ்டாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 people தான். அதில் 1 of the people-லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேப்ரிக்ஸ். ராயல் ஃபேப்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் சிஸ்டம், அதாவது டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ராயல் ஃபேப்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்களும் உங்கள் லொக்கேஷனில் எங்களுடைய ஃப்ரான்ச்சைசியை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணுன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடிங் சிஸ்டம். இது வந்து ஹெவி டியூட்டி. இது ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா பால்கனிக்காக வந்து டிசைன் பண்ணது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அலுமினியம் பவுடர் கோட்டட் ஃப்ரேம்ஸு. உள்ளே வரது வந்து பார்த்தோன்னா பிளாக் கோட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ்ஷு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய பால்கனியாக இருந்தாலும் சரி தான், சிங்கிள், டபுள், 3 track, 4 track சொல்லிட்டு இந்த ட்ராக் வைஸாக டிபெண்ட் பண்ணி நாங்கள் இது வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பால்கனி போர்ஷன்ஸ் தான். ஸோ அந்த போர்ஷனுக்காக வந்து இந்த இது வந்து நாங்கள் டிசைன் பண்ணி இது வந்து லாங் லாஸ்டிங். ஒரு யூபிவிசி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அதை விட பெட்டர் ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஸ்லைடிங் சிஸ்டம்ஸ் கொடுப்போம். இது வந்து எங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பயங்கர ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி பிளேட்டட். இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் இது யார்கிட்டையுமே கிடையாது. இது வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஸ்பெசிஃபிக்காக வந்து வீட்டில் கிரில் போடுறாங்க இப்போ மெயின் டோரில். ஸோ அந்த கிரில் ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ டோரு ஸ்லைடிங்கோ இல்லை ஓப்பனபிள் டோரோ போடுவாங்க. பட் இது வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லைடிங் வந்துட்டு கிரில் தேவைப்படாமல் இருக்கிறதுக்காக வந்து இதை வந்து நாங்கள் ரீட் பண்ணியிருக்கோம். இது மஸ்கிட்டோ தேவைப்படாது, ஏன்னா இந்த வந்து இந்த கிரில்லையே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ வந்து அங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். இது வந்து வித் லாக்கிங் சிஸ்டத்தோடய கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி டியூட்டி. ஸோ இது வந்து இன் அண்ட் அவுட் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது வந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இது போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஓப்பனபிள் டோர். இது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இதில் நாங்கள் என்ன நிறைய யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உட் கிரைன்ஸு. இங்கே எல்லாமே பிளெயின் கலர்ஸ் தான் போடுவாங்க, அதாவது பவுடர் போட்டிங்கன்னா நார்மலாக. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உட் கிரைன்ஸு. இதில் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட் மெஷ்ஷு. இது இதில் இருக்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ்ஷு. உங்களுக்கு ஆனால் டிஃப்ரென்ஷேஷனே தெரியாது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த யூனிக்காக நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். அதே மாதிரி இதில் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இதில் வர ஹிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஹிஞ்சஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஹிஞ்சஸ்ஸு. அது மாதிரி வந்து கேட்சி மேக்னெட்லாம் போட மாட்டோம், மேக்னெட்டிக் ஸ்டிப்பு தான் போடுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இது பண்ணோன்னு உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி பிடிச்சிக்காது. இப்போ இந்த டோர் வந்து பார்த்தோன்னா சேம் அதே தான். இப்போ மெயின் டோருக்கு இதை யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ வந்து வீட்டில் வந்து கிரில் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல ஏதாவது வாங்கணும் அப்படின்றதுக்காண்டியே நாங்கள் வந்து இது பார்த்தோன்னா ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். இது தான் அந்த கவுண்டர். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த மேக்னெட்டிக் டைப்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து இதையும் திறந்துக்கலாம், அதையும் திறந்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தோன்னா மெட்டல் ஹிஞ்சஸ்ஸு. உங்களுக்கு வந்து அலுமினியம் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்கோம், அது பவுடர் கொடுத்து பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி மேக்னெட்டிக் ஸ்டிப் கொடுத்துருப்போம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வெதர் ஃபெல்ட் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் எங்களுடைய ராயல் ஃபேப்ரிக்ஸ் பண்ணாலும் மெயின். இப்போ ரோலர் சிஸ்டம் பார்த்திங்கனாவே எல்லாருமே வந்து ஒரு ரோலர் சிஸ்டம் பண்ணுறதே ரொம்ப இன்றைக்கி டிஃபிகல்ட்டு. நாங்கள் வந்து பார்த்தோன்னா 3 roller system டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு டிசைன் தான் வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ் மெஷில் ரோலர் டிசைன். எஸ்எஸில் ரோலரான்னு கேட்கலாம். இது எஸ்எஸ்லேயே நாங்கள் ரோலர் டிசைன் பண்ணியிருக்கோம். இது அவ்வளோ தூரம் ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவே இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரேட் இஷ்யூஸும் இருக்கா, ரேட்டில் வந்து மெஷி கடிக்கிற இஷ்யூஸும் இருக்காது, உங்களுக்கு ஹை ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். நிறைய பேர் ரோலர் சிஸ்டத்தை சொல்கிறது வந்து ட்ராபேக் இது, சீக்கிரம் ஸ்ப்ரிங் லோடிங்கில் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இது வந்து பார்த்தோன்னா வாரண்டியோடையே கொடுக்குறோம். இது வந்து எஸ்எஸ்லேயே அது டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஓப்பனபிள் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம். இந்த மெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ டென்ஸ் சிஸ்டம். நீங்கள் வந்து ஹேம்பரில் வச்சு இது பண்ணாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு உடையாத அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஓப்பனபிள் டைப்பில் வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து இது கொடுத்துருக்கோம். இது வந்து செக்யூரிட்டி மெஷ் டோர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அண்ட் டோர்ஸ் ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு விண்டோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து மேக்னெட்டிக் விண்டோ மேக்னெட்டிக் மெஷின் சொல்லுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான் அலுமினியம் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தோன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷில் எல்லாமே காம்பனன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அலுமினியத்துலேயே வந்துடும். இது வந்து டோர்ஸ்க்கு இது போட முடியாது. இது வந்து ஒன்லி விண்டோ அண்ட் ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தோன்னா கிளாசிக் விண்டோன்னு சொல்லுவாங்க.
இப்போ யூஸ்வலாக வந்து எல்லாருமே ஸ்லீக் விண்டோ மாடல் ஓப்பனபிள் டைப் பண்ணுவாங்க. நாங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இன்ச் ப்ரொஃபைல்ஸில் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக எல்லாம் 3/4 இன்ச்சில் மட்டும்தான் கொடுப்பாங்க, நாங்கள் 1 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். சேம் காம்பனன்ஸ், நீங்கள் 3/4 இன்ச்சுக்கு என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே காம்பனன்ஸை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹின்சஸாக இருக்கட்டும், ஸ்டாப்பராக இருக்கட்டும், ஹேண்டிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே காம்பனன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரொஃபைல் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் 6 ஃபீட் வரைக்கும் தாராளமாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இது விண்டோஸ்க்கு மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ளீட்டட் சிஸ்டம். ப்ளீட்டட் சிஸ்டம் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுவும் அதே மாதிரி தான். ப்ளீட்டட் சிஸ்டமில் வந்து எஸ்எஸ் மெஷினில் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ் மெஷினில் வந்து நீங்கள் இங்கே இந்தியாவிலே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஸ்பெஷலாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷின் தான். அடுத்து இது வந்து பார்த்தோன்னா இந்த வெல்க்ரோக்கு ஆல்டர்னேட்டிவாக, இப்போ வெல்க்ரோ வந்து பார்த்தோன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற அந்த பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியே பார்த்தோன்னா இந்த மேக்னெட்டிக் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக மேக்னெட்டில் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா விண்ட் ப்ரூஃப் ரோலர். நான் சொல்ல மாதிரி ரோலரில் வந்து 3 மாடலில் இது ஒரு மாடலு. இது வந்து எவ்வளோ வந்துட்டு ஏர் விண்ட் வந்தாலும் உங்களுக்கு வந்து வெளியில் வரவே செய்யாது இந்த மெஷ். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ப்ரூஃப் ரோலர்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லைடிங் சிஸ்டம். அது நம்ம வந்து ஹெவி பார்த்த மாதிரி இது வந்து பார்த்தோன்னா விண்டோஸ்க்கு பண்ணுறது. இது வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக்காக விண்டோஸ்க்குன்னு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அது மாதிரி தான், சிங்கிள், டபுள், 3, 4 சொல்லிட்டு 4 டிசைன்ஸில் வந்து இது வந்து மேக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்துட்டு விண்டோஸ் லீக். இது யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறது இதுதான். இதில் நாங்கள் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து இது கம்பல்சரி எல்லாமே வந்து 45° காம்பனன்ஸாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தான் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் லென்த்தியாக கொடுத்துருப்போம். அப்புறம் இது அதே ஆஸ் யூஷுவல் தான், இந்த ஹின்சஸ்ஸு, இந்த ஸ்டாப்பரு, ஹேண்டில்ஸு, இது எல்லாமே நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸில். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட்டு, யூஸ்வலாக இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இதுவும் பார்த்தோன்னா அந்த அலுமினியமுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 450, சில பேர் 350 பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 650 அந்த கிராம்ஸில் தான் அந்த ப்ரொஃபைல்ஸே கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பிளாக் கோட்டர் எஸ்எஸ் மெஷினாக இது நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ளீட்டட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீமியம் ப்ளீட்டட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைலி ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து 2 ப்ரொஃபைல் தான் இது யூஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் ப்ளீட்டட் வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ வந்து ட்ரெண்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் மெஷ்ஷு இதில் வந்து நிறைய மாடல்ஸு, அதாவது பிளைன் மெஷ்ஷு, அப்புறம் பிரிண்டட் மெஷின் சொல்லிட்டு நிறைய மெஷ் மாடல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா இது ரெகுலர் ரோலர் சிஸ்டம். இது யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா விண்டோஸ்க்கு அண்ட் பால்கனிஸ்க்கு இது எல்லாமே இது யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து 2-in-1 ப்ளீட்டட் சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் கர்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கர்டன்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு கம்பி அடித்து தனியாக அது ஸ்க்ரீன் போட்டு அது ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதே வந்து நாங்கள் மஸ்கிட்டோ நெட்டு ப்ளஸ் வந்து கர்டன்ஸு இந்த ரெண்டையுமே வந்துட்டு நாங்கள் மேஷ் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த இதை கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் தனியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து கர்டன்ஸாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா டிசைனில் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ இங்கே இந்தியாவிலே யார்ட்டுமே கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கிறது. இது எது இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கர்டன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பார்ட்டிஷன் காண்டி, ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்குது அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு ரூம் மாதிரியே ஒரு பார்ட்டிஷன் பண்ணிடலாம். நீங்கள் தேவையில்லைன்னும் போது அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு இதே இருக்கிற மாதிரி தெரியாது. உங்களுக்கு வந்து மெயினாக இது வந்து ஸ்பேஸை வந்து உங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பேரியர் ஃப்ரீ சிஸ்டம். இதில் வந்து பல கலர்ஸ் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் கலர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ப்ரிண்டட் சொல்லிட்டு இது மாதிரி வந்து மல்டி கலர்ஸில் வந்து இந்த இது இந்த மெஷ்ஷும் வரும். சேனல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு கலர் கோட்டிங் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு, அப்புறம் வீட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு பார்ட்டிஷன் போர்ஷன் இருக்குதுன்னா இது மெயினாக இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் தட்டாது, இது அதுக்கு தான் இது டிசைனே பண்ணியிருக்கோம். இது நீங்கள் எவ்வளோ லென்த் வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். 20-30 பால்கனினா கூட இது ஈஸியாக இது வந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் இதை கொண்டு போய்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹனிகோம் மோட்டரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்து இந்த ஓப்பன் டெரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து வென்டிலேஷன் வர்றதுக்காக வந்து எல்லா வீடுகளும் சில வீடுகளில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணி அதை வந்து டார்க் ஆக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாடல் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டரைஸ்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். இல்லை நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எவ்வளோ லென்த்துனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ராயல் ஃபேப்ரிக்ஸை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுன்றதை கேட்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து என்னுடைய ஃபேப்ரிகேட்டராக என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ண போகும்போது கஸ்டமர் வீடுகளில் போய்ட்டு நான் போய்ட்டு இன்ஸ்டலேஷன் பண்ண போகும்போது நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு குரோர் கணக்காக வீடு கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து சென்னையிலவே இங்கே இந்த ரெண்டு மாடல் தான் இருக்கும். அதை கொண்டு போய் நான் கஸ்டமர் வீட்டில் போட போகும்போது இன்டீரியர்ஸு, கர்டன்ஸு, பிளைன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே லக்ஸரியாக இருக்கும். பட் மஸ்கிட்டோ நெட் மட்டும் வெறும் ரெண்டே ரெண்டு மாடல் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். அதை மட்டும்தான் போட வேண்டிய சுச்சுவேஷன், வேறு எங்கேயும் அது கிடைக்கவும் செய்யாது. ஸோ அப்போ நான் எங்களுக்குள்ளே தோணுச்சு, இது ஏன் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இன்னும் நல்லா அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராயல் ஃபேப்ரிக்ஸ் வந்துச்சு கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிட்டு. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா பெங்களூர், டெல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு மற்ற சிட்டிஸ்லேயும் போயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கா அப்படின்றதுக்காண்டி நாங்கள் தேடி பார்த்து அங்கே ஒரு ஒன் ஆர் டூ மாடல்ஸ் கிடச்சிது. அதை வந்து நாங்கள் வந்து ராயல் ஃபேப்ரிக்ஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணோம். அதை வந்து கஸ்டமர் வீட்டில் போகும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் ராயல் ஃபேப்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த கட்டத்துக்கும் இன்னும் நிறைய காம்பனன்ஸ், நிறைய டை எல்லாம் டிசைன் பண்ணி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் உங்கள் லொக்கேஷனில் எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.